இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டான ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன் இந்த தாளிப்பு கரண்டி. இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் ஆனால் இது வந்து 200 தான். இது வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்பவும் நல்லா இருக்குது, நல்ல மல்டிபர்பஸ் யூஸாகவும் இருக்குது. ஆனால் தான் சரி, நீ இதுக்கு ஒரு ரிவ்யூ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பர்னரில் கரெக்டாக நிற்கிதான்னு பார்க்கலாம். சில கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா பர்னரில் சரியாகவே நிற்காது. ஸோ இது பாருங்கள், இது வந்து கரெக்டாக விழாமல் கரெக்டாக நிற்கிது. ஸோ நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் முன்னே யூஸ் பண்ண கரண்டி பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி தான் நாங்கள் முன்னே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பாருங்கள், இதெல்லாம் இப்படி நிற்க வச்சோன்னா இப்படி நிற்காது, இப்படி சாஞ்சு தான் இருக்கும். ஆனால் இந்த கரண்டி அப்படி இல்லை, பாருங்க இது சூப்பராக கரெக்டாக நிற்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம நிறையா வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே கூட போட்டு நம்ம வணக்கலாம், தாளிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் கொஞ்சமாக பால் இருக்குது அது காய்ச்சணும்னா கூட இதிலே கூட நம்ம காய்ச்சலாம். அப்புறம் கரண்டி ஆம்லெட் போடுவோம் இல்லையா, அது கூட செய்யலாம். இதோட இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இது நான்ஸ்டிக் தான். நான்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அண்ட் இந்த கோட்டிங் வந்துட்டு போகாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுடலாம். நம்ம மோஸ்ட்டாக தாளிக்கிற பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். ஒன்றும் வந்துட்டு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது. நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, நம்ம எதுவும் குக்கிங்லாம் பண்ணுறது இல்லை இல்லையா, நம்ம தாளிப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதோட பாருங்கள் இது எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு, நல்லா கொஞ்சம் இது ஹைட்டு தான். நியர்லி வந்துட்டு இது ஒரு 4 இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 4 இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ வச்சுருக்க வந்து பெரிய பர்னரில் வச்சுருக்கேன், அதிலே பாருங்கள் கரெக்டாக நிற்கிது. இது பாருங்கள் குட்டி பர்னரு, இதுலேயும் பாருங்கள் கரெக்டாக நிற்கிது. இது வந்துட்டு அந்த மிடில் சைஸ் பர்னர் இருக்கும் இல்லையா, அது பாருங்க மூணு பர்னர்லேயுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இது நிற்கிது. ஸோ நம்ம யூஸ் பண்ணும் போது இது வந்து தொப்பு தொப்புக்குன்னு விழாமல் இருக்கும். நம்ம சில தாளிப்பு கரண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம நிற்க வைக்கவே முடியாது, அது விழுந்துகிட்டே இருக்கும். நம்மளும் இல்லைன்னா சைடாக தான் நிற்கணும், முன்ன காமிச்சோம் இல்லையா அந்த தாளிப்பு கரண்டிங்களுக்கு பழசு அந்த மாதிரி விழுந்துடும். இப்போ வாங்க இது தாளிக்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க ஒன்ஸ் உங்களுக்கு தாளிச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம கரெக்டாக இப்படி நிற்கிறதுனால நம்ம எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கரண்டியில் நான் பழசு யூஸ் பண்ண கரண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சோன்னே இப்படி சாஞ்சிடும் இல்லையா, அதனால் ஒரு அளவுக்கு தான் எண்ணெயெலாம் ஊற்ற முடியும், ரொம்ப நிறையா ஊற்ற முடியாது. இது வந்து நம்ம நிறையாவே எண்ணெய் ஊற்றலாம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால நம்ம கடுகுலாம் போட்டால் கூட ரொம்பலாம் வெளியில் தெரிக்காது, உள்ளாரே ஒரு அளவுக்கு அமுங்கிடும். நம்ம சாதா கரண்டியெலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் கடுகுலாம் தெரித்து எண்ணெயெல்லாம் தெரித்து எல்லாம் வெளியில் வந்து விழுகும் இல்லையா, இது அந்தளவுக்கு விழாது. 80% கடுகு வந்துட்டு வெளியில் வந்து தெரிக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், வெளியில் ரொம்பலாம் கடுகுலாம் வெளியில் தெரிக்கல. இப்போ இதிலே வெங்காயமும் போடுறேன், நான் சும்மா வீடியோக்காக போடுறேங்கிறனால கொஞ்சமாக போடுறேன். நீங்கள் இன்னும் கூட நிறைய வெங்காயம் போடலாம். ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் கூட நீங்கள் நறுக்கி தாளிக்கலாம். இந்த கரண்டியில் நம்ம போட்டு நம்ம இப்படி கிளறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது, பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சாதா கரண்டிலாம் அந்தளவுக்கு நம்ம போட்டு இப்படி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதோட இந்த கரண்டி ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு தான். இது வந்து எல்லா டிமார்ட்லேயும் இது கிடைக்கும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்க டிமார்ட்டில் தான் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் இது வந்துட்டு 200 தான் வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதுக்கு மேலெலாம் கிடையாது. பாருங்க இவ்வளோ நேரம் நான் வச்சு வணக்கிட்டு இருக்கிறேன், அப்போ கூட இந்த கரண்டி கீழே விழலை, கரெக்டாக உட்காந்துருக்கு பாருங்க பர்னரில். பாருங்க சூப்பராக வணக்கியாச்சு, நல்லா வணங்கும், ஹீட்டெல்லாம் நல்லா ஏறி ஈக்குவலாக ஹீட்டு ஏறி நமக்கு வணங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆம்லேட்டை ஒரு கரண்டி ஆம்லேட்டு போட்டு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கரண்டி ஆம்லேட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஆம்லேட் போடுறதுக்கு. ஸோ ஏற்கனவே வெங்காயெல்லாம் அதில் வணங்கி இருக்கிறதுனால நான் இதுலேயே போட்டுட்டேன். இதுக்குள்ள எக்கு ஊற்றியிருக்கேன், போட்டு மூடி வச்சிருந்தேன் கொஞ்ச நேரம்.
டிமார்ட்லயே பாத்தீங்கன்னா இதே சேம் தாளிக்கிற கரண்டி இவ்வளவு ஹைட் இல்லாம இவ்வளவு மட்டும், அதாவது இந்த கரண்டி அளவு மட்டுமே கூட இருந்துச்சு. இந்த கரண்டியிலுமே பாதி அளவு இருந்தது. ஆனா அது வந்துட்டு நமக்கு முந்திரி பருப்பு வணக்கறதுக்கு மட்டும்தான் கரெக்டா இருக்கும். மற்றபடி கடுகுலாம் போட்டு தாளிச்சோம் அப்படின்னா எல்லாம் வெளியில தான் தெரிச்சுட்டு வந்து விழும். ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை வாங்கினோம். இது வாங்கி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட். அதனால தான் கண்டிப்பாக இது ரிவ்யூ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிவ்யூ போடுறேன். இதுக்கு ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்கனால நமக்கு இப்படி பிடிச்சி நம்ம குக் பண்ணுறதுக்கோ சமைக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கு. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடும், இது வந்து அந்த அளவுக்கு எதுவுமே சுடல. ஹேண்டில் ரொம்ப நீளம் கூட கிடையாது, கரெக்டான அளவு தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிடிச்சி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு. இப்போ பாருங்க சூப்பராக உள்ள வெந்துருச்சு, இதை திருப்பி விட்டுறலாம். பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக திருப்பி போட்டாச்சு. வாஷிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல நம்ம நான்ஸ்டிக் கடாய் தோசை தவா இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம எப்படி வாஷ் பண்றோமோ அதே மாதிரிதான் நார்மலா நம்ம வாஷ் பண்ணலாம். இது டிஃப்ரெண்டா ஏதோ வாஷ் பண்ணுங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாது, நார்மல் வாஷிங் தான். இதுல கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நான் போகும்போது இங்க சேலம் டிமார்ட்ல இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ மேபி நீங்க வேற ஏதாச்சும் ஊர்ல இருக்கீங்க, உங்க ஊர்ல இருக்க டிமார்ட்ல இதுல மேபி நிறைய கலர்ஸ் இருக்கலாம். பட் ஆனா நான் போய் வாங்கும்போது இந்த ரெட் கலர் மட்டும்தான் இருந்தது. நம்ம ஏதாச்சும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா கூட இதை எடுத்து நம்ம இப்படியே கூட மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு, ஹேண்டியா இருக்கு. இது வந்து பாருங்க சூப்பரா ஃப்ளஃபியா வந்திருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்க நமக்கு நம்ம ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, நம்ம இப்படியே நீ பாருங்க அவ்வளவுதான் ஈஸியா நம்ம எடுத்தாச்சு. அப்படியே திருப்பி விட்டோம்னா வந்துடும். இங்க பாருங்க உள்ள எதுவுமே ஒட்டல, சூப்பரா வந்திருக்கு. பாருங்க ஆம்லேட்டும் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் குழம்புலாம் இருக்கும் இல்லையா, நம்ம காலையில் வச்சது மதியம் வச்சதுலாம் இருக்கும், அதெல்லாம் கூட நம்ம இதுலேயே ஊற்றி நம்ம சூடு பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ ஊற்றலாம் அப்படின்ட்டு ஒரு இது காமிக்கிறேன். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தாளிப்பு கரண்டியோட கெப்பாசிட்டி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இவ்வளோ பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன், இது வழியே தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கூட இன்னும் கூட இவ்வளோ கேப் இருக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம தண்ணி இதில் ஊற்றலாம். இது நான் வந்துட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டி எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் குழம்புலாம் சூடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை 1/4 லிட்டர் பாலெல்லாம் காய்ச்சுன்னா கூட நீங்கள் இதிலே கூட தாராளமாக காய்ச்சலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மல்டிபர்பஸ் யூஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம தாளிக்கலாம், ஆம்லெட் போடலாம், அதாவது கரண்டி ஆம்லெட் போடலாம், பால் கொதிக்க பால் வந்துட்டு 1/4 லிட்டர் அளவு பால் வந்துட்டு சூடு பண்ணலாம், குழம்பு சூடு பண்ணலாம். அப்புறம் நம்ம தக்காளி சட்னி இந்த மாதிரி சட்னிலாம் வணக்கி தானே நம்ம அரைப்போம், அதுக்கு இது தாராளமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு கெப்பாசிட்டியும் கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு செய்கிறீங்கன்னா இது சரியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் இதோட ரிவ்யூ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.